ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழக அரசில் அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவியாளர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், ஆஃப்லைன்லாம் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தபால் மூலமாகலாம் விண்ணப்பிக்க முடியாது, ஓன்லி ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா April 3, 2020. ஸோ பார்த்தீங்கன்னா 181 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வைஸாக ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா விளம்பர எண் 3/2020, நாள் பார்த்தீங்கன்னா 12/3/2020. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவியாளர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். நேரடி நியமனம் மூலம் பார்த்தீங்கன்னா நிரப்புறாங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/4/2020. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளத்தினுடைய முகவரி பார்த்தீங்கன்னா www.trytrb.in. ஸோ இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 108 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விளம்பர எண் 4/2020, நாள் பார்த்தீங்கன்னா 12/3/2020. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவியாளர். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/4/2020. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 73 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு நோட்டிஃபிகேஷன் சேர்த்து டோட்டலாக எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 181 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பொதுவான தகவல்கள் நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா விளம்பர எண் 4/2020. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 2/5/2020. அதுக்கடுத்த விளம்பர எண் 3/2020. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் என்னைக்குனா 3/5/2020. ஸோ அதுக்கடுத்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், வயது வரம்ப இல்லை, நோ ஏஜ் லிமிட். பிற வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 மிகாமல் இருக்க வேண்டும். பிற வகுப்பினை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் 48 மிகாமல் இருக்க வேண்டும். பிற வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் 40 மிகாமல் இருக்க வேண்டும். கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடித்திருக்கணும் மற்றும் கூற்று பயிற்சி வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு பயிற்சி பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டப்படிப்புலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற பட்டப்படிப்பு ஏதாவது ஒன்று நீங்கள் படித்திருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு பயிற்சி பயின்ற ஒரு மாணவர்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கணினி பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு பெற்றிருந்து வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவு சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவு சார்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. ஸோ மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட்லையும் செலுத்தலாம், ஆன்லைன் மெத்தட்லையும் செலுத்தலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதுக்கடுத்த இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 28/8/2019 முதல் 5/10/2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்ப கட்டணம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையகம் மற்றும் கிளைகளில் செலுத்தியவர்கள் விண்ணப்ப கடன் ரசீதில் உள்ள ஜோனல் ஐடி மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 28/8/2019 முதல்
5/10/2019 விளையாட தேதிகளை விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களது பழைய விண்ணப்பம் எக்காரணத்தை கொண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்காவிட்டால் ஏற்கனவே செலுத்திய பணம் திருப்பி அளிக்கப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு ரெண்டு முறை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக விண்ணப்பிங்க. ஸோ செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு, சில பேர் ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தரவரிசை படி தயாரிக்கப்பட்டு அரசாணைப்படியான இடஒதுக்கீடு, இனசூழ்ச்சி முறை, அவர்கள் தெரிவித்த முன்னுரிமை விருப்ப சங்க வகை ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கணினி மூலம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் செய்துள்ள படிச்சு பார்த்துங்க. வேறுதான் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.